வனத்துறை அமைச்சர் காட்டுத்தீய கிளையால வச்சு அணைச்சிட்டு இருக்கிறாரு. அடிக்கடி வந்து விளக்கி ஏத்து கைத்தட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த மோடி காணவில்லை போஸ்டர் போட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க. ஜியரே தான் ஆகணுமா, வேற ஏதாச்சும் தொழில் செஞ்சு பொழைச்சிக்க கூடாதா? ஒரு போட்டோ இல்லாம சுய விளம்பரம் இல்லாம கொரோனாவை நாம் வெல்வோம் அப்படின்னு பெயர் பதிச்ச நிவாரண பைய பார்த்த உடனே தலித் பெரியவர்கள் மூன்று பேரை ஊர்கால விழ வச்சிருக்கிறாங்க. சாதிய ஆதிக்கவாதிகள் எட்டு பேரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது பண்ணிருக்கிறாங்க. தான் கலைஞருடைய பிள்ளைதான் அப்படின்றத நிரூபிச்சாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின். அதாவது பட்டது மக்களே, இந்த வாரம் அரசியல் கிசுக்குதுல கொஞ்சம் பொருளை அதிகமா தான் இருக்குது. ஆனாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். என்னப்பா அங்க சத்தம், கொசு வரட்டுறியா? அப்பா நெருப்பு அணைச்சிட்டு இருக்கான்ப்பா. அட என்னப்பா, இல்லாத தீய கையில அணைக்கிறதுக்கே இப்படி சொல்லிட்ட. அங்க உத்தரகாண்ட்ல வனத்துறை அமைச்சர் காட்டு தீய கிளையால வச்சு அணைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. பிஜேபினா என்ன, சும்மாவா என்ன? அசுரன் படத்துல தனுஷ் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, உனக்கு மற்றவங்க பண்ணதை நீ அவங்களுக்கு பண்ணிடாத அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஹிட்லர் எந்த யூத மக்களை கொன்று குவிச்சாரோ அதே யூத மக்கள் இன்னைக்கு பாலஸ்தீன மக்களை கொன்று குவிச்சிட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுக்க கொரோனா பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலையும் பக்கத்து நாடை காலி பண்ண துடிச்சிட்டு இருக்கிற இஸ்ரேலுக்கு பல நாடுகள் கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கு. போன அலையில டிவியில அடிக்கடி வந்து விளக்கி ஏத்து கைத்தட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த மோடி இந்த இரண்டாவது அலையில சுனாமில வந்து அடிச்சுட்டு போன அட்டை மாதிரி ஆளையே காணும். வீடு கட்டுற கொத்தனார் வேலையில பிஸியா இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இந்த கேப்ல தலைவனை காணும்னு உள்ளூர் பத்திரிகையில இருந்து வெளிநாடு பத்திரிகை வரைக்கும் காணவில்லை போஸ்டர் போட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் தமிழகத்தினுடைய அறநிலைத்துறை ஜிஆர் பதவிக்கு ஜாப் வேகன்சி போர்டு மாட்டியிருந்தாங்க. என்னடா அம்பி, தமிழக அரசே வேலைக்கு ஆள் எடுத்துட்டா நம்மளுடைய பொழப்பில் துண்டு விழுந்துருமே அப்படின்ட்டு ஒட்டுமொத்த அக்ரவாரமும் ஆங்கிரி மோடில் இருக்கா. டீப் டிஸ்கஷன் பண்ணி தமிழக அரசே கோவிலை விட்டு வெளியேறு அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ணால் அவால். கடைசியாக அவாளுக்கே பேக் ஃபயர் ஆன கதையாக நெட்டிசன்ஸ் எல்லாரும் அனிதா செத்தாப்பா என்ன சொன்னீங்க, டாக்டரே தான் ஆகணுமா, வேற ஏதாச்சும் செஞ்சு பொழைச்சிக்க கூடாதா அப்படின்ட்டு சொன்னதுக்காக திஸ் இஸ் அவர் டர்ன். ஜியரே தான் ஆகணுமா, வேற ஏதாச்சும் தொழில் செஞ்சு பொழைச்சிக்க கூடாதா? அதாவது இந்த சவரம் பண்ணுறது, துப்புரவு தொழிலாளர், அப்புறம் இந்த கார்பெண்டர், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு பொழைச்சிக்க கூடாதா அப்படின்னு அவளை செஞ்சு விட்டுட்டா நம்ம நெட்டிசன்ஸ். ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதியிலிருந்து தமிழக அரசு லாக்டவுனை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை கடைபிடிக்காம தமிழக மக்கள் கண்டாமணிக்கு சுற்றிக்கிட்டு இருக்க தமிழகத்தில் கொரோனாவினுடைய அஃபெக்டிங் ரேட் ஹை லெவலுக்கு போயிடுச்சு. இது வேலைக்கு ஆகாதுன்னு தமிழக அரசு 17ஆம் தேதியிலிருந்து கடுமையான லாக்டவுனை இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனி பக்கத்து ஏரியாவுக்கு போகணுன்னா கூட இ பாஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உயிர் ரொம்ப முக்கியம் மக்களை. புதுசாக அமைஞ்சிருக்கிற தமிழக அரசு கொரோனாவுக்கு நிவாரண நிதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை மூலயமா நிவாரண பொருட்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் அடுத்தவன் பொருளில் ஸ்டிக்கரை ஒட்டி அதுலேயும் பாதிய ஆட்டையை போடுற அரசை பார்த்த மக்களுக்கு ஒரு ஃபோட்டோ இல்லாமல் சுய விளம்பரம் இல்லாமல் கொரோனாவை நாம் வெல்வோம் அப்படின்னு பெயர் பதித்த நிவாரண பைய பார்த்த உடனே நல்ல அரசாங்கத்தை தான் நம்ம தேர்வு செஞ்சுருக்கணுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது. ஃபீலிங் ப்ரௌட் ஆஃப் மை கவர்மெண்ட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூவை மாறி நாரி போனாலும் கங்கை தான் எங்களுடைய தாய், புனித ஆறு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த சங்கீஸ் ஒருபடி மேலே போய் கங்கை தண்ணியை குடிச்சா கொரோனாவே சரியாயிடும் அப்படின்னு எம்பி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதானே மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் மூளை இருக்கும். எந்த நதியை புனிதம்னு சொன்னாங்களோ அந்த நதி மேலே கொரோனா வந்து இறந்தவங்களுடைய சடலம் மிதந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சுகாதார கட்டமைப்பை கெடுத்து வச்சிருக்காங்க நம்ம சங்கீஸ். 1000 அம்பேத்கர் வந்தாலும் 100000 பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி விழுப்புரம் பக்கத்துல ஒரு கிராம பஞ்சாயத்துல வயசான தலித் பெரியவர்கள் மூன்று பேரை ஊர்கால விழ வச்சிருக்கிறாங்க சாதிய ஆதிக்கவாதிகள். ஆல்ரெடி ஆக்ஷன் மோட்ல இருக்கிற அரசாங்கம் எவன் தப்பு பண்ணா என்னன்னு எட்டு பேரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது பண்ணியிருக்கிறாங்க. நாங்க சமூக நீதி ஆட்சி நடத்துறோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க.
பக்கத்து மாநிலமான கேரளால ஏற்கனவே கொரோனா கோரத்தாண்டவும் ஆடிட்டு இருக்கு. இதுல இந்த புயல் வேற வந்து மக்களை பயமுறுத்திட்டு இருக்கு. நாகையில இருந்து மீன் பிடிக்க வந்த சில மீனவர்களும் காணாம போயிருக்கிறாங்க. இதுல வேற தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் வேற கொடுத்திருக்கிறாங்க. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க மக்களை. பொதுவா தெலுங்கு படத்துல வர யங் முதலமைச்சர்லாம் பயங்கர ஹீரோயிசம் காட்டுவாங்க. அதே மாதிரி தமிழ்லையும் அர்ஜுன் நடிச்ச ஒரு நாள் முதல்வர் படத்தையும் உதாரணமா காட்டலாம். ஆனா அந்த படத்துல காட்டுறதெல்லாம் சாத்தியமே இல்லாதது. வெறும் சினிமாவில மட்டுமே நடக்கக்கூடியது நமக்கு நல்லா தெரியும். ஆனா ரியாலிட்டியில ஒரு முதல்வர் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஸ்டாலினுடைய அதிரடி விசிட் மக்கள் மத்தியில ஒரு பெரும் நம்பிக்கை விதைச்சிருக்கு. அப்படிதான் சமீபத்துல ஸ்டாலின் நேரடியா வார் ரூமுக்கு போயிட்டு மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. வந்த கொஞ்ச நாள்லயே மக்கள்கிட்ட 10-10 மார்க் வாங்கி தான் கலைஞரனுடைய பிள்ளை தான் அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின்.